கோட்பாடு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர், அதாவது இந்த வழக்கில் மிக முக்கியமாக வாதிடப்பட்ட இந்த வழக்கறிஞர் பிரபு நம்முடைய இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம். வணக்கம் சார். சார், இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பேரறிவாளனுடைய வழக்கை மேற்கோள் காட்டித்தான் இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த 142 அந்த சிறப்பு அதிகாரத்தை மீண்டும் இதில் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்களா? முக்கியமாக இந்த வழக்கில் 18/5/2022 பேரறிவாளன் விடுதலை சம்பந்தமான அந்த தீர்ப்பை தான் வந்து மேற்கோள் காட்டி அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே விடுதலை அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த விடுதலைக்கான முடிவை வந்து 142 இன்வோக் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து அந்த அந்த ஏன்னா அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெக்கார்டில் எடுத்துகிட்டு இவங்க இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்று இந்த வழக்கை பொறுத்த 4 பேருடைய பெட்டிஷனை அட்மிஷன் ஆகாமல் இருந்துச்சு. இந்த நிலையில் நளினி ரவிச்சந்திரனுடைய பெட்டிஷன் தான் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த விடுதலை வந்துட்டு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா? கண்டிப்பாக இந்த ஏன்னா இவங்க எல்லா பேருமே 32 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டாங்க. இனிமேலும் அவங்களுடைய விடுதலை தாமதப்படுத்துறதுல எந்த நியாயமும் இல்லைன்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணோம். அதுபோக தமிழக அரசாங்கம் 2018 இவங்களோட விடுதலைக்கான முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி டிசைட் பண்ண முடியாது. அதனால் வி ஆர் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நம்ம விடுதலை சாத்தியப்படுத்தணும்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் நான் உங்கள் தரப்பு மிக முக்கியமாக வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, நீதிபதிகள் சொன்ன கருத்துக்கள் என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களோட கண்டக்ட், அவங்களோட ஏஜ், அவங்க வயசு, அவங்க எத்தனை வருஷம் உள்ளே இருந்தாங்கன்றது, அவங்க பிரிசனில் அவங்களோட கண்டக்ட் என்ன எந்த மாதிரி இருந்ததுன்றது தான். அது மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அது மூணுமே பேரறிவாளனுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மத்திய அரசுக்கு இந்த விவகாரத்தில் ஏதாவது ரோல் இருக்குது? ரோல் இல்லைன்றதை இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா மத்திய அரசுக்கான இருக்கிற ரோல் இருக்கா இல்லையான்றது பேரறிவாளன் வழக்கிலேயே முடிவுக்கு வந்ததுனால இன்னைக்கு மத்திய அரசு சார்பாக யாரும் அப்பியர் ஆகும் போதும் அரசாங்கம் நீதிமன்றம் அதில் ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து அவருடைய நிலைப்பாடை தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. அதில் மத்திய அரசு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாங்க? பதிலும் சொல்லலை. அவங்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கல, அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கவாய் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது கே எம் நடராஜோட ப்ரெசன்ஸில் நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறோன்னு சொன்னார். இன்றைக்கி கே எம் நடராஜ் இல்லை, இருந்தாலும் அவர் வந்து டிசைட் பண்ணிட்டார். அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 142 என்ற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரம் என்பது பேரறிவாளன் விவகாரத்தில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விவகாரத்தை பயன்படுத்தி அதை மேற்கோள் காட்டித்தான் தற்போது அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டித்தான் இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே முடிந்து போன்ற ஒன்று என்பதை பேரறிவாளன் விவகாரத்தை பயன்படுத்தி தற்போது உச்சநீதிமன்றமானது தெரிவித்து அந்த இவர்கள் 6 பேரையும் விடுதலை செய்திருப்பதாக வழக்கறிஞர் பிரபு நம்முடைய தகவலை தெரிவித்திருந்தார்.